வெல்கம் பேக் டு பிங்கு சேனல். தமிழ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், என்னோட ஐப்ரோஸ் வந்து நான் ஜெல் லைனரால் எப்படி இவ்வளோ அழகாக வந்து ஐப்ரோ ஷேப் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து மேப்ளினோட ஜெல் ஐலைனருங்க. இது வந்து மேக் ஆங்கிள்டு ப்ரெஷ். இந்த மேக் ப்ரெஷ் வந்து 1600 சம்திங் வரும். ஸோ நீங்கள் இது வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது, நீங்கள் ஜெல் லைனர் கூடவே வந்து ஒரு ப்ரஷ் கொடுப்பாங்க, நீங்கள் அதுலேயுமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னோடய ஐப்ரோஸ். இந்த ஐப்ரோஸில் நான் வந்து எதுவுமே டச்சப் பண்ணவே இல்லை, எனக்கு வந்து மீடியமாக தான் இருக்கும், ரொம்ப திக்கும் இல்லை, ரொம்ப தின்னும் இல்லை. ஸோ இந்த ஐப்ரோஸை நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஸ்பூலி வச்சு ஜஸ்ட் இந்த மாதிரி கோம் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோம் பண்ணிட்டால் தான் நம்மளோட ஷேப் வந்து நம்மளுக்கே நல்லா தெரியும். ஸோ இப்போ வந்து என்னோடய ஐப்ரோஸோட கீழ்ப்பகுதியில் இந்த ப்ரஷில் கொஞ்சமாக ஜெல் லைனர் எடுத்துகிட்டு நான் வந்து அந்த ஓரத்தில் லைன் கொடுக்குறேங்க. அவுட்லைன் இதே மாதிரி நீங்களும் கொடுத்துக்கோங்க. இது வந்து அந்த டிப் வந்து கரெக்டாக அந்த ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஐப்ரோ ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், அங்கே நீங்கள் வந்து ரொம்ப டார்க் பண்ணாமல் அதுக்கு கொஞ்சம் தள்ளி அங்கேருந்து டார்க்காக கொண்டு வந்து முடிகிற இடத்துல நல்லா டார்க்காக கொடுங்க. அதே மாதிரி தான் இங்கே மேலே பண்ணும் போதும் நான் வந்து மேல் பகுதியிலையும் அவுட்லைன் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு வந்து திக்காக தெரியணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ரொம்ப ஹைட்டில் நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, நேச்சுரலாக இருக்காது. அதனால் உங்கள் ஹேர் லைன் வந்து எங்கே முடியுதோ அங்கேருந்து நீங்கள் அவுட்லைன் கொடுங்க. அவுட்லைன் கொடுக்கும்போது இந்த ஷேப் வந்து ஒரே மாதிரி கொடுங்க ரெண்டு ஐப்ரோஸ்க்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஷேப் நல்லா கொடுத்துட்டேங்க. மேலேயும் கீழே அவுட்லைன் முடித்ததுக்கப்புறமா இப்போ நம்மளோட ஐப்ரோ வந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல நான் வந்து இந்த மாதிரி மேல் நோக்குனா இந்த டைரெக்ஷனில் நான் என்னோடய ப்ரஷ் வச்சு லைட்டாக அப்ளை பண்ணுறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து டார்க்காக இருக்கக்கூடாது, லைட்டாக இருந்து போக 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 டார்க்காக இருந்தால் தான் உங்களோட ஐப்ரோஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஏன்னா ஐப்ரோவில் வந்து எல்லா இடமுமே வந்து ரொம்ப டார்க்காக இருந்தால் உங்களுக்கு அழகாக இருக்காது. கொஞ்சம் லைட்டாக ஆரம்பித்து அப்புறம் போக போக டார்க்காக இருக்கணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து மறுபடியும் ஸ்பூலி வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது மேலேயும் கீழேயும் போட்ட அந்த அவுட்லைன் எல்லாமே வந்து ஒரே இடத்துல நல்லா பிளெண்ட் ஆயிருங்க. அப்போ உங்களுக்கு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, ஐப்ரோஸ்க்கு நடுவில்லாம் நம்ம போடல, அந்த இடத்துலலாம் இது எல்லாமே வந்து நல்லா பிளெண்ட் ஆயிரும், ரொம்பவே நேச்சுரலாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆரம்பிக்கிற இடத்துலையும் பாருங்கள் நான் வந்து மேல் நோக்கி தான் வந்து ப்ரஷ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப அழுத்தி பண்ணாதீங்க, அழுத்தி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அந்த ப்ரஷ்லேயே வந்துடும், ஐ மீன் அந்த ஸ்பூலிலேயே வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் பிளெண்ட் பண்ணியாச்சு. பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் எனக்கு கம்மியாயிட்ட மாதிரி இருக்குது, ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஹேர் தள்ளி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஸ்கின் இருக்கிறதுனால அங்கே வேணும்னா நான் கொஞ்சம் டச்சப் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இங்கேயும் நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன், அப்போ தான் நம்மளோட ரியல் ஹேர் மாதிரி தெரியும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள், அங்கே வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக லைன் கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பேர் வந்து ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுவீங்க. ஐப்ரோ பென்சில் வந்து நான் பர்சனலாக என்ன சொல்லுவேன்னா, நம்ம ஐப்ரோ பென்சில் வச்சு தேய்ச்சி தேய்ச்சி டெய்லி அப்ளை பண்ணும்போது அந்த ஹேர் எல்லாம் வந்து சீக்கிரமாக கொட்ட ஆரம்பிச்சிடும், நம்மளோட ஐப்ரோஸ் வந்து தின்னாயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரஷில் ஜெல் ஐலைனர் வச்சு நீங்கள் ஐப்ரோஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹேர் வந்து கொட்டாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள்.